இப்போ என்னோட ஏஎம் ருட்டீன் வந்து நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. நான் குளிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது ரிஃப்ரெஷிங்கான ஒரு இடம். ஒரு அடியா குளித்தாச்சு. ஸோ வாங்க போய் அம்மா வீடு போகலாம் வாங்க. ஸோ இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு. இவங்க தான் என்னோட பாட்டி. கொஞ்சம் உப்பு அண்ணன் எங்க பிஸ்தான ஃபீலிங் பில்லரு வேல்டுல ரிஸ்கான லவ் மேட்டரில் நம்ம அண்ணன் மன்னரு. ரொம்ப தூக்கம் போல வந்துட்டீங்களா? குட் மார்னிங். ஏய் என்னடா நடக்குது இங்க? இன்னைக்கு ஒரு எபிசோட் போல இருக்கு. வாங்க எந்திரிக்கலாம். இவ்வளவு நாள் எனக்கு டெய்லி ஃபிட்டா இருந்ததுக்கு காரணம் நீதான். இப்போ என்னோட ஏஎம் ருட்டீன் வந்து நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. அது நான் காலையில எழுந்து எப்படி என் டே ஸ்டார்ட் பண்றதுன்னு உங்களுக்கு எல்லாரும் காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளீனஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் போய் பல் தேய்க்க போறேன். இப்பதான் தெரியுது அவன் மயங்கி விழுந்தானு. ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இப்போ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ண போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோடய டே கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து மெயினான பூஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கப்பு காஃபி. ஸோ காஃபி போட போகிறேன். வாங்க ஒன்றும் காஃபி போடலாம். என்னடா பாசக்கார பேவிலியாக இருக்க? நான் நிறைய பேருக்கு வந்து என்னோடய அந்த குக்கிங் வீடியோ வந்து ரொம்ப நல்லா வைரலாக போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கமெண்ட் செஷன் நல்லா போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோலாம் என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன். அந்த குக்கிங் வீடியோ நல்லா போடுறதுக்காக நான் நிறைய குக்கிங் வீடியோஸும் பண்ணுறேன். இது வரைக்கும் கொடுத்தால பார்த்தாலா? ஸோ நீங்கள் நிறைய எபிசோட நிறைய டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸில் பண்ணுறேன். உங்களுக்கும் இஷ்டப்படுவீங்கன்னு தோணுது எனக்கு. இப்போ பால் காய்ச்சி பாரு. பால் காய்ச்சி நான் எப்போதுமே காஃபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவேன். ஏன்னா அது குடிச்சப்பறம் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பால் காயட்டும். நான் ஸ்ட்ராங்காக போடுவேன். எப்போதுமே சர்க்கரை நல்லா நிறைய போடுவேன். எப்போதுமே ஸ்வீட்டாக பிடிக்கும் எனக்கு. காஃபி ரெடி. ஸோ காஃபி குடித்தாச்சு. இப்போது வழக்கம் போல் எல்லாருக்கும் நல்ல பழக்கம் வந்து குளிக்கிறது தான். நான் குளிக்க போகிறேன் இப்போது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் குளிக்கிற இடம் வந்து வேறு மாதிரி இடம். ஸோ வாங்க ஃபாலோ மீ. அவனை வாட்ச் பண்ணுறான். ஹா பார்த்தீங்கன்னா இது ரிஃப்ரெஷிங்கான ஒரு இடம். நான் மார்னிங் வந்து எப்போதுமே என் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எப்போதுமே ஐ கெட் இன்ஸ் த பூல். ரிலாக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்விம் மாதிரி பண்ணி, எனக்கு ஸ்விம் ஆனால் தெரியாது, தெரிஞ்ச அளவுக்கு ஸ்விம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது தான் என்னோட டே ஸ்டார்டிங் பிளான். தனிக்கு வர மாட்டேன், ரொம்ப குளிருது போலாம் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட். ஆனால் டைம் கிடைக்கும் போது ஐ ஆல்வேஸ் கம் அண்ட் யூஸ் த பூல். இப்போ எல்லோரும் வந்து நிறைய கேட்குற கேள்வியை பற்றி என் ஹேர் பற்றி கேட்குறாங்க. நான் கலர் பண்ணுறதுலேருந்து எப்படி இவ்வளோ வந்து முடியும், உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் போடுறீங்களா அப்படி இப்படின்னு. நிறைய பேருக்கு வந்து இச்சிங் இருக்கும் ஸ்கேல்ப்லேருந்து, ட்ரை ஸ்கேல்ப்பு, ஹேர் ஃபாலு, அது நிறையவே இருக்குது. ஸோ அதை வந்து போகிறதுக்காக ஒரு பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட் பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். அது வந்து மாமா ஏர்த்தோட ட்ரீ டீ ஷாம்பு. இதுதான் நம்ம மாமா ஏர்த்தோட ட்ரீ டீ ஷாம்பு. ஆல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு இஸ் மேடட் ஆஃப் டீ ட்ரீ அண்ட் ஜிஞ்சர் ஆயில். அதாவது ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா முடியில் இருக்கிற என்ன எக்ஸஸ் ஆயில், டேண்ட்ரஃப், ட்ரை ஸ்கேப் எல்லாம் வந்துடும் வெளியே. முடி ரொம்ப என்ரிச் ஆகிட்டு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான லுக் வரும். இது பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் சிலிகான் அண்ட் பாரபின். நோ அடல்ட்ரேட்டட் ஸ்டஃப். ரொம்ப க்ளீனான நல்ல ப்ராடக்ட் இது. அண்ட் திஸ் இஸ் சம்திங் விச் கேன் பி யூஸ் ஃபார் எனி டைப் ஆஃப் ஹேர். யார் வேணால் யூஸ் பண்ணலாம் இந்த ட்ரீ டீ ஷாம்பு. இந்த டீ ட்ரீ ஷாம்புவோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த இச்சினஸ்ஸு, அந்த ட்ரை ஸ்கேல்ப்பு, அந்த எந்த வகையான எந்த இன்ஃபெக்ஷனோ எதுவுமே வராது. அதை வந்து உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து அவ்வளோ க்ளீனாக பியூராக வச்சுக்கும். தட்ஸ் வை ஐ லைக் திஸ் டீ ட்ரீ ஷாம்பு ஸோ மச். இந்த டீ ட்ரீ ஷாம்புவோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் த டீ ட்ரீ அண்ட் ஜிஞ்சர் ஆயில். இந்த டீ ட்ரீ ஷாம்புவோட ஹீரோ இன்க்ரீடியன் பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில். ஆன்டி ஃபங்கலும் ஆன்டி பாக்டீரியும் இந்த டீ ட்ரீ ஆயில் இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஃபங்கஸ் மாதிரி எந்த பிரச்சனை, அதாவது ட்ரை ஸ்கின்னு, டேண்ட்ரஃப் எதுவுமே உங்கள் ஸ்கால்ப்பில் வராது. ஜிஞ்சர் ஆயில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து இச்சிங்னஸ்ஸை ஸ்டாப் பண்ணும், ட்ரைனஸை ஸ்டாப் பண்ணும், முடியை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காமிக்கும், அண்ட் ஸ்கால்ப்பை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கும். ஜிஞ்சர் ஆயில்னால தலையில் இருக்கிற அந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது ரொம்ப ஸ்கால்ப்பை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வைக்கும். இந்த விட்டமின் ஈயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம ராடிக்கல்ஸை வந்து ஃப்ரீயாக பண்ணிவிட்டு அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைக்கும். இது வந்து டேமேஜ் ஆன ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து ரொம்ப நல்லாவே ரிப்பேர் பண்ணும். இந்த மாமா ஏர்த் வந்து இப்போ மூணு ப்ராடக்ட்ஸாக வருது: ஷாம்பு, ஹேர் ஆயில் அண்ட் கண்டிஷனர். மாமா ஏர்த்தோட டீ ட்ரீ ஆயில் பார்த்தீங்கன்னா, இட் ரெடியூசஸ் த டேண்ட்ரஃப் அண்ட் கீப்ஸ் த ஆயில் இன் கண்ட்ரோல், அண்ட் இட் நரிஷஸ் த ஸ்கால்ப் அண்ட் தி ஹேர்.
Mama Earth or a tea tree oil pathina. This conditioner has a goodness of almond oil, ginger oil and tea tree oil, which is amazing. Mama Earth stands for its goodness not only for their products, but they stick to the value of all the goodness involved in their work. Plant Goodness Initiative by Mama Earth. அதாவது நீங்கள் எப்போதும் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அது வந்து இட் லிங்க் டு த வெப்சைட். ஸோ எவ்ரி டைம் பை அ ப்ராடக்ட் ஒரு ட்ரீ பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸோ அமேசிங் பார்த்தீங்கன்னா 2025 ஒன் மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஹவு பியூட்டிஃபுல் ஃபார் அ பிளானட் அர்த். மாமா அர்த்தோட அஃபிஷியல் ஆப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் தேர் ஆன் iOS அண்ட் அன் ஆண்ட்ராய்டு. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் இருக்கும், கருண் 2022. அந்த கோடு நீங்கள் வந்து மாமா அர்த்தோட அஃபிஷியல் சைட்லேயும் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆன் ஆல் த ப்ராடக்ட்ஸ். மாமா அர்த் ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து யூ ஹாவ் ஆக்சஸ் டு தேர் ஏர்லி சேல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. These lovely products are available on Amazon, Nykaa and Flipkart. இப்போ வந்து நான் ஸ்விமிங் பண்ணிட்டு முடிச்சுட்டேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மைண்ட் அண்ட் பாடி அண்ட் சோல் இஸ் வெரி வெரி ஃப்ரெஷ். இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன், வாங்க நான் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு அடியாக குளிச்சாச்சு, இப்போ வந்து அடுத்தது வந்து எனக்கு பசிக்குது, காலையில் வந்து நானே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன். அம்மா பக்கத்தில் இருக்கிறதுனால சில டைம் அவங்க அனுப்புவாங்க, இல்லைன்னா நானே பண்ணி ஈஸியாக பண்ணி சாப்பிடுவேன். வழக்கமாக ப்ரெட் அப்படின்னு சாப்பிட காலையில் இந்த சீரியல் ஓட்ஸ் அந்த மாதிரி என்ன கிடைக்கிறது சாப்பிடுவேன். வாங்க போய் எனக்கு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக எனக்கு வந்து ஒரு எக்கு, ஒரு புல்சாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சலாமி இருக்குது. சலாமின்றது ஒரு மீட் வந்து கட் பண்ணி வச்சது மாதிரி, அது அது சாண்ட்விச் மாதிரி போட்டு சாப்பிட்டு போயிடலாம். தெரியும் சூது, நானும் எங்களுக்கும் தெரியும். நான் யூஸ் பண்ணுறது முக்கால்வாசி ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன்னா கொஞ்சம் ஹெல்த்தி, அதுவும் இல்லாமல் அவ்வளோ லைஃப் ஸ்டைல் அவ்வளோ இருக்கணும், நம்ம வெளியில் சாப்பிட்றோம். ஸோ ஆலிவ் ஆயில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம கடைக்கடி டேஸ்ட்டு வரும், அவ்வளோ ஆயில் எதுவும் இல்லை இருக்காது. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஹர்ப்ஸ் எப்போதும் போடுவேன், ஃப்ரெஷ்ஷாக ஹர்ப்ஸ், இதில் ஆரோக்கியான எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக தூவி விட்டுருவேன். முட்டை கொஞ்சம் சிலாக முடிஞ்சிச்சு, பட் இட்ஸ் ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி நான் எப்போதுமே ப்ரௌன் ப்ரெட் தான் சாப்பிடுவேன். ஸோ ப்ரௌன் ப்ரெட்டு முட்டை நல்லா வேகணும், ட்ராப் பண்ணிடலாம், முட்டை வச்சிடலாம். இது பக்கத்தில் வந்து சும்மா இந்த மீட் ஸ்லைசஸ், அதாவது இது வந்து ஹேம்னு வாங்க. ஸோ சிம்பிள் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். எப்போதுமே எக் பாய் எக் யோக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் பற்றி என்ன கதவு முட்டைன்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து நான் மெயின் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எப்போதுமே நான் அம்மா பார்த்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ வாங்க போய் அம்மா கிட்ட போகலாம் வாங்க. தாய் பாசத்தில் நம்மளை மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு. அவங்க எப்போதுமே ஹாய் எங்கள் அம்மா. ஸோ அவங்க வந்து பிஸியாக இருப்பாங்க ஜூம் மீட்டிங்கில், அது 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 ஒன்று. இவங்க தான் என்னோட பாட்டி. திசி ஹலோ டு எவ்ரிபடி. அம்மாவோட அம்மா என்ன பாட்டி இவங்க. அவங்க எப்போதும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப நிறைய நிறைய பூஜை பண்ணுவோம் வீட்டில். எப்போதுமே பார்த்திங்கன்னா எப்போதும் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் ஃபுல் டே. இது அம்மா வீட்டு பூஜை, என் வீட்டு சின்ன 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 பூஜை. ஸோ இதுதான் அவங்க ஹலோ சொல்லுவாங்க, அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் ஹலோ சொல்லிட்டு அப்படியே அது ஸ்டார்ட் பண்ணி. அப்படி சொல்லு. இந்த ஏரியா தான் எனக்கு மைதானம் மாதிரி. அதாவது லாக்டவுன் டைமில் கூட நான் வெளியே போக முடியாது. ஸோ இங்கே தான் நான் வாக்கிங் போயிட்டே இருப்பேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பேன், இல்லை ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன். நிறைய க்ரீனரிஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய நல்லா க்ரீன்ஸாக இருக்குது, எல்லாம் நல்ல ட்ரீஸு பிளான்ஸ் எல்லாமே. ஸோ கொஞ்சம் வாட்டரிங் பண்ணிவிட்டு அப்படி நான் ஈவினிங் வந்து மணி வாக்கிங் போயிட்டு மார்னிங் டைமில் ஈவினிங் டைமில் வாக்கிங் போயிட்டே இருப்பேன். ஸோ யா, திஸ் இஸ் மை பிளேஸ். இதான் என்னோடய வீடு, இதான் என்னது, இதான் என்னோடய ஏஎம் ருட்டீன். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் டு மை சேனல். லாட்ஸ் ஆஃப் லவ், டேக் கேர். உள்ளே உட்காருங்க, கைட்லைன்ஸ் படிங்க, லாக்டவுன் இருக்குது, பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க. சீர்ஸ்.